ஹலோ ஆல், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். நம்ம எக்ஸாம்க்கு இன்னும் 30 டேஸ் இருக்கு. ஸோ இந்த 30 டேஸ்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும். நீங்க எழுதுற இந்த டெஸ்ட்ல வந்து எல்லா யூனிட்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அப்படித்தான் நம்ம எக்ஸாமோட பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு. 10 யூனிட்ஸ்ல இருந்தும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் தான் கேட்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அந்த யூனிட் படிச்ச உடனே அந்த யூனிட்டை ஃபுல் லென்த் டெஸ்ட்டாக எழுதி பார்க்கணும். அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட்டும் எழுதி பார்க்கணும். ஸோ இந்த வகையில தான் உங்களுக்கு இந்த 30 டேஸ் டெஸ்ட் ஷெடியூல் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூலை இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் விளக்குறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் ஹாஃப் அன் ஹவர், ஈவினிங் ஹாஃப் அன் ஹவர் டெஸ்ட் எழுதுவீங்க. என்னென்ன டாபிக்ல எழுதுவீங்கன்னு நான் இங்கே கொடுத்துட்டேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது 2 யூனிட் பேரலலா எடுத்து எழுதுனீங்கன்னா அது ஈஸியா நம்ம வைடான சிலபஸை கவர் பண்ண முடியும். ஸோ இந்த டெஸ்ட் எழுதும் போது ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஜஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். 15 மினிட்ஸ் தான் இருக்கும் ஒரு டெஸ்ட். அப்போ இந்த 20 கொஸ்டின்ஸ்ல நீங்க எல்லா மாடல், எல்லா பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸும் கவர் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ நினைச்சா கூட ரொம்ப ஈஸியா யூஜிசி நெட் அண்ட் டிஎன் செட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இந்த வைட் சிலபஸை 30 டேஸ்ல எப்படி கவர் பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டெஸ்ட் ஷெடியூல் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். காலையில ஹாஃப் அன் ஹவர் அண்ட் ஈவினிங் ஹாஃப் அன் ஹவர் டெஸ்ட் எழுதினாலே போதும். மொபைல் ஆப்ல உங்களுக்கு ரிமைண்டர் நோட்டிபிகேஷன் வந்துடும். மறக்காம நம்ம மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் 30 டேஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா பயங்கர திருப்திகரமா இருக்கும். நம்ம இந்த 30 டேஸ்ல இவ்வளோ பெரிய வாஸ்ட் சிலபஸ் கவர் பண்ணிட்டோமா அப்படின்னா எஸ். டெஸ்ட் சீரீஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணினீங்கனாலே உங்களால் நம்மளோட நெட் எக்ஸாம் சிலபஸ் அண்ட் டிஎன் செட் எக்ஸாம் சிலபஸ், பேப்பர் 1 சிலபஸ் ரொம்ப வாஸ்டாக இருந்தாலும் ஈஸியாக உங்களால் கவர் பண்ணிட முடியும். இந்த திருப்தி இருக்கு இல்லையா, இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளோட எக்ஸாம் ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ எப்படி டெஸ்ட் எழுதணும், என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணி அந்த சின்ன சின்ன டாபிக்ஸ்லேருந்து நம்ம டெஸ்ட் எழுதணும், அண்ட் அதெல்லாமே நம்ம எக்ஸாமில் ரொம்ப முக்கியமாக கேள்விகள் எதிர்பார்க்கக்கூடிய ஏரியா. ஸோ அந்த ஏரியாவெல்லாம் ஸ்கிப் பண்ணாம நம்ம கவர் பண்ணணும். இது எல்லாமே ஹோலிஸ்டிக்கா இந்த டெஸ்ட் சீரீஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இது முக்கியமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த லாஸ்ட் 30 டேஸ்ல ரிவைஸ் பண்றதுக்குரிய ஒரு ஷெட்யூல் தான், ஒரு டைம் டேபிள் தான் இது. அண்ட் நீங்க எப்படி ரிவைஸ் பண்ணணும், இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி எங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் போய் படிக்கணும்னா ரெண்டு இடம் இருக்கு. ஒண்ணு, நம்ம லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணி அது உங்க கையில ரெக்கார்டட் வீடியோஸா மொபைல் ஆப்ல இருக்கும். ஸோ திரும்பவும் நீங்கள் வீடியோஸ் பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் கையில் புக் மெட்டீரியல் இருக்கும். ஸோ அந்த புக் மெட்டீரியல்லையும் இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டையும் டாபிக் வைஸாக, அந்த டாபிக் வைஸ்லையும் சப் டாபிக் வைஸாக டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியல் பார்த்து ரிவைஸ் பண்ணிவிட்டு அதே டாப்பிக்கை இங்கே வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக கனெக்ட் ஆகும் நம்ம மெட்டீரியலோடையும், நம்ம எடுத்த கிளாஸ் வீடியோஸோடையும். அண்ட் ஆல்சோ இந்த டெஸ்ட் சீரீஸ்ல நான் கொடுத்துருக்க ஷெடியூலும் ஈஸியாக மேட்ச் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லாஸ்ட் 30 டேஸ் நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி இதை தான் தெளிவாக பண்ண போறீங்க. இதுதான் உங்களோட ரிசல்ட்டாக மாறப்போகுது. ஸோ அவுட்சைடர்ஸ் நீங்கள் இந்த மெட்டீரியல் அண்ட் ரெக்கார்டட் வீடியோஸ் கிராஷ் கோர்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குரிய லிங்க் வந்து நான் டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த டெஸ்ட் சீரீஸோட ஷெடியூல் நான் வந்து PDF பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக நீங்கள் எழுதி பார்க்க போகிற இந்த டெஸ்ட் சீரீஸில் இருந்தும், நம்மளுடைய இந்த பேப்பர் 1 புக் மெட்டீரியலில் இருந்தும் தான் எக்ஸாமில் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. இதே சேம் பேட்டர்னில், சேம் கான்டென்ட்டில் இருந்து தான் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வரப்போகுது. ஸோ மறக்காமல் இந்த பேப்பர் 1 மெட்டீரியலையும் டெஸ்ட் சீரீஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. டூ தி ஃபுல்லஸ் இந்த லாஸ்ட் 30 டேஸ் ரிவிஷனுக்கும் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட கனெக்டடாக இருக்கிறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட், ஹாப்பி லேர்னிங்.